இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வதந்தி எபிசோட் 5. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் எல்லாம் நீங்க இன்னும் பாக்கலன்னா லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போக முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தா ஒத்தப்பாறையில இருக்க பாட்டியை காட்டுறாங்க. நைட் இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது ஜோரா மழை பெய்யுது. அப்ப காத்துல இவங்க வீட்டு ஜன்னலும் செவத்துல அடிக்குது. இந்த சவுண்ட் கேட்டு பாட்டி எழுந்து அதை மூடலான்னு போறாங்க. வெளியே பார்த்தா வெலோனி நின்றுட்டு இருக்கா கோவமா பேய் மாதிரி. அதை பார்த்துட்டு இந்த பாட்டி பயத்துல ஜன்னல கூட மூடாம போர்வை போட்டு மூடிக்கிறாங்க. இப்ப மெல்ல போர்வை விலக்கி பாக்குறாங்க. பார்த்தா வெலோனி உருவம் அந்த ரூம் குள்ளி இருக்க மாதிரி இருக்கு. பயத்துல இந்த பாட்டி அலறாங்க. அப்படியே கட் பண்ணி வதந்தின்னு டைட்டில் கார்ட போடுறாங்க. இப்ப நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா ராமரோட வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, இந்த மூணு பேரை எஸ்பியோட சப்போர்ட் இல்லாம எப்படி விசாரிக்கிறதுதான் சார் தெரியல. அதுக்கு ராமரும் எஸ்பியோட சப்போர்ட் இருந்தாலுமே நம்ம அவங்களை விசாரிக்க முடியாது சார். அவங்க பின்னாடி யாரோ பெரிய ஆள் இருக்காங்க. அந்த மூணு பேரும் ஏதோ பண்ணிட்டு மறைக்கிறாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிக்கணும் சார். இப்ப நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா இந்த பாட்டியோட பசங்களை காட்டுறாங்க. அவங்க பார்த்தா காட்டுல இருக்க மிருகத்தெல்லாம் வேட்டையாடி மினிஸ்டர் அப்புறம் பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் சப்ளை பண்றாங்க. இப்ப இவங்க இங்க மான சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போன ஒருத்தர் வந்து கார்ல இறங்குறாரு. யாருன்னு பார்த்தா மினிஸ்டர். அவர் வந்து இவங்களை பாத்துட்டு, பாத்துருங்கப்பா உங்க பின்னாடி ஏதோ போலீஸ் சுத்துதாமே, அப்புறம் இதுல மாட்டி உள்ள போயிட்டீங்கன்னா எங்களுக்கு யார் சமைச்சு தருது அப்படின்னு சிரிச்சிட்டு உள்ள போறாரு. இவங்களும் இப்போ அவருக்கு மான் சமைச்சிட்டு இருக்காங்க. உள்ள பார்த்தா மினிஸ்டர் மூணு பொண்ணுங்க கூட பாட்டை போட்டு ஜாலியா ஆடிட்டு இருக்காரு பீச் ஹவுஸ்ல. அப்ப இவங்க பின்னாடி சப்போர்ட் பண்றது இந்த மினிஸ்டர் தான் போல. அதனாலதான் ஈஸியா ஜெயில இருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்ப நெக்ஸ்ட் சீன்ல நடுராத்திரி ஹீரோக்கு கால் வருது. யாருன்னு எடுத்து பார்த்தா ராமர். சார் நான் கேஸ் லீட ஒழுங்கா படிக்கலன்னு சொன்னீங்கல்ல, இப்ப எடுத்து திரும்ப படிச்சு பார்த்தேன், அப்பதான் எனக்கு ஒரு லீடு கிடைச்சது. அன்னைக்கு அவங்க அம்மாவை விசாரிக்கும் போது வெலோனி ஒருத்தட்ட பேசிருந்தாங்க. அவர் பார்க்க கருப்பா ஒசரமா இருந்தாரு வேற சொன்னாங்க. எனக்கு என்னமோ அவங்க அம்மா கிட்ட திருப்பி விசாரிச்சா ஒரு ஐடியா கிடைக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றாரு. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் அலெக்ஸும் அந்த லாஜ்ல போய் லைலா கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்ப அவங்க அம்மாவும் டென்ஷன் ஆகி கத்துறாங்க. அப்ப லைலா சொல்றாங்க, விக்னேஷ் தான் இந்த கொலை காரணம்னு கேஸ முடிட்டீங்க, இப்ப வந்து எதுக்கு இன்னும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு ஹீரோவும், விக்னேஷ் கொலைன்னு நீங்க நம்புறீங்க, அதே மாதிரிதான் நாங்களும் நம்புறோம். உண்மையான குற்றவாளி மாட்டணும்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றாரு. அதுக்கு அவங்க, நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும், சுத்தி பாருங்க யாருமே இல்ல, மேன்ஷனே இழுத்து மூட வேண்டிதான். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் கெஸ்ட் வரதே நின்னு போச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் போலீஸும் மீடியாவும் என் பொண்ணை பத்தி சொன்ன கதை தான். நிறைய வாட்டி வந்து விசாரிச்சிட்டீங்க, நானும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன், போதும் என் பொண்ணை வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணது. அதுக்கு ஹீரோ, எல்லா வீட்லயும் பாதிக்கப்பட்டவங்க தான் நீதி கிடைக்கணும்னு போராடுவாங்க, ஆனா இங்க நான் போராடுறேன், எப்படியாவது கஷ்டப்பட்டு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன், ஆனா நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா இன்னும் ஈஸியா கண்டுபிடிப்பேன், அதுவும் உங்க பொண்ணுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. உடனே லைலா அவங்களை கூப்பிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்றாங்க. இப்ப நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா ஹீரோ கேக்குறாரு, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னாச்சுன்னு கேக்கும்போது நீங்களும் வெலோனியும் காலையில சர்ச் போனீங்க, வந்ததுக்கு அப்புறம் வெலோனி ஆண்டி வீட்டுக்கு போறேன்னு முதல்ல நீங்க முடியாதுன்னு சொல்லி அப்புறம் சரின்னு சொன்னது, இதெல்லாம் தான் அன்னைக்கு எனக்கு சொன்னீங்க. அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. ஆனா நீங்க எஸ்ஐ ராமர்ட்ட சொல்லும்போது அன்னைக்கு வெலோனி யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தா சொல்லிருக்கீங்க, அதுக்கப்புறம் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல, மேபி தெரியாம மறந்துருக்கலாம், ஆனா எனக்கு என்னவோ அந்த ஆள் தான் வெலோனிய ஒத்தப்பாறை கூட்டு போயிட்டு கொலை பண்ணிருப்பான்னு தோணுது. அதனால அன்னைக்கு என்ன பாத்தீங்க, யாரு என்னன்னு கரெக்டா டீடைல் சொல்லுங்கன்றாரு. இப்ப லைலா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நமக்கு அப்படியே பேக்ரவுண்ட்ல என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. கொலை நடந்த அன்னைக்கு பார்த்தா இவங்களும் வெலோனியும் சர்ச்சுக்கு போயிருக்காங்க. அப்ப பார்த்தா வெலோனி பாதியிலேயே சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டா. லைலா பிரேயர் எல்லாம் முடிஞ்சிட்டு வெளியே வராங்க. இப்போ அப்ப பார்த்தா வெலோனி யார்கிட்டயோ நின்னு பேசிட்டு இருக்கா. அவங்க ஃபேஸ் யாரும் நம்ம காட்டல. இப்ப லைலா கூப்பிடுறத பாத்துட்டு அந்த பையன் போயிடுறான். இப்ப இவங்க வெலோனி கிட்ட வந்து கேக்குறாங்க, எதுக்கு நீ பாதியிலேயே வெளியே வந்துட்ட? அதுக்கு வெலோனியும், தண்ணி தாக்க எடுத்ததுமா அதான் வந்தேன். அப்புறம் இவங்க யார்கிட்ட பேசுறேன்னு கேக்குறாங்க, யாரும் இல்லையே அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் காய்கறி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போயிடறாங்க. அங்க இவரோட அம்மா, வீட்டுக்கு வா உங்ககிட்ட நிறைய பேசணும்ன்றாங்க. இப்ப வீட்டுக்கு போன அப்புறம் அவங்க அம்மா அட்வைஸ் பண்றாங்க. அப்பதான் வெலோனி கேக்குறா, அம்மா நான் ஆன்டி வீட்டுக்கு போகணும்னுட்டு. ஃபர்ஸ்ட் லைலா வேணாம்னு சொல்றாங்க, அப்புறம் சரி விக்னேஷ கூட்டு போ, அவன பத்திரமா கூட்டு போயிட்டு வருவான் அப்படின்றாங்க. சரி அப்ப நான் அவன்கிட்ட சொல்றேன்னு கிளம்புறா. அப்புறம் விக்னேஷும் நல்லா குடிச்சனால பிக்கப் பண்ணிக்க சொல்லிட்டு வெலோனி கிளம்பிட்டான். இப்ப ஹீரோவும், ஆமா விக்னேஷ விசாரிச்சப்போ அவனை தான் சொன்னான். சரி அப்போ வெலோனி போய் சொல்ல வாய்ப்பு இருக்கா? இப்ப லைலாவும், என் பொண்ணு போய் சொல்ல மாட்டான்னு நான் நம்புறேன். அதுக்கு இவர் கேக்குறாரு, சர்ச்சுக்கு வெளியே ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்கதை பார்த்தோம், நீங்க கேக்கும் போது யாரும் இல்லன்னு சொன்னான், அப்ப அதுவும் போய் தானே? அதுக்கு இவங்க, அவ பேசுனதை பார்த்த மாதிரி இருக்கு, பாக்காத மாதிரி இருக்கு, சில நேரம் அந்த கன்ஃபியூஷன் நமக்கே இருக்கும்ல, அது மாதிரிதான் இதுவும், மேபி அவ சொல்றது கூட உண்மையா இருக்கலாம். இப்ப ஹீரோவும், வெலோனி அடிக்கடி போன் பேசிட்டு இருந்தா சொன்னீங்கல்ல, அது யார் கூட பேசுறான்னு தெரியுமா? அதுக்கு இவங்களும், பொதுவாவே அவ எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்ல மாட்டான், ஆனா ஒரு வாட்டி கேட்கும் போது டி செபாஸ்டின் சொன்னான், அது வேற யார் இல்லங்க நாசர் தான். இப்ப நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா அவரோட நம்பரை எப்படியோ வாங்கிடுறாங்க. அப்ப அலெக்ஸ் கேக்குறான், அப்ப இவ்வளவு நாளா அந்த வெலோனி பொண்ணு இந்த கிழவன் கூட சுத்திட்டு இருந்திருக்கு? அதுக்கு ஹீரோவும், அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அவரோட மொபைல ட்ராக் பண்ணணும், இப்ப ஃபர்ஸ்ட் அதை பண்ணுன்றாரு. இப்ப நெக்ஸ்ட் சீன்ல அலெக்ஸும் கால் ரெக்கார்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட குடுக்கறான். அப்ப அதை
வச்சு செக் பண்றாங்க. ஆல்ரெடி இவரு மேன்ஷன்ல வந்து தங்கிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா அடிக்கடி வெலோனிட்ட கால் பண்ணி பேசிருக்காரு. இங்க இருந்து கொஞ்சம் கால்ஸ் போயிருக்கு. இதுல என்ன டவுட்னா, அந்த வெலோனி இறந்த அன்னைக்கு அவ ஆன்டி வீட்டுக்கு போக முன்னாடி இவர்கிட்ட தான் கால் பேசிட்டு போயிருக்கா. ஏதோ சந்தேகமா இருக்குடே அப்படின்னு அந்த நம்பருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி கன்னியாகுமரி போலீஸ் சொன்னோன்னு கால் கட் ஆயிடுது. இவருக்கு டவுட் ஆகி திரும்ப கால் பண்றாரு. பார்த்தா போன் சுவிச் ஆஃப். இப்ப இவங்களுக்கு டவுட் இன்னும் அதிகரிச்சிருது. இப்ப அவரை தேடி இவங்க கோயம்புத்தூருக்கு போறாங்க. இப்ப இவங்க போற வழியிலே ஒரு கால் வருது. ஓகேன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு கடன் பிரேக் அடிச்சு காரை நிறுத்துறாரு. அலெக்ஸ் என்னாச்சுன்னு கேக்கும் போது, நாசர் கன்னியாகுமரிக்கு வந்திருக்காராண்டா, அவர் தான் இப்ப கால் பண்ணாரு. இப்ப நெக்ஸ்ட் சீன்ல ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க கால் பண்ணும் போது ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன், போன் டவர் இல்லாம கால் கட் ஆயிடுச்சு, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அதை விடுங்க, நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு நாசர், வெலோனி கேஸ்ல விக்னேஷ் தான் குற்றவாளின்னு சொல்லிருக்கீங்க, எனக்கு அதுல சுத்தமா நம்பிக்கை இல்ல, அந்த கேஸ பத்தி பேசலாம் தான் வந்தேன்றாரு. இப்ப ஹீரோ கேக்குறாரு, நீங்க என்ன ரத்த சொந்தமா, இவ்வளவு அக்கறையா வந்திருக்கீங்க. அதுக்கு அவரு, நீங்க வெலோனிட்ட பழகினது இல்ல, நான் பழகி இருக்கேன், அவ எனக்கு பொண்ணு மாதிரி, அவ கேஸுக்கு நீதி கிடைக்கணும் தான் வந்தேன் அப்படின்றாரு. அதுக்கு இவரும், அந்த கேஸ நான் இன்னும் நடத்திட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு கால் பண்ணி விசாரிக்கும் போதே தெரியல, அவளை கொன்னவன் எங்க இருந்தாலும் சரி எந்த மூலையில இருந்தாலும் சரி கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்றாரு. இப்ப நெக்ஸ்ட் சீன்ல அலெக்ஸ் கேக்குறான், என்னன்னு அவர் பாட்டுக்கு வந்தாரு, என்னெல்லாமோ பேசினாரு, அப்ப நம்ம தேடி போற குற்றவாளி அவர் இல்லையானு. அதுக்கு ஹீரோவும், சரியா சொல்ல முடியலடா, ஏன்னா மனுஷனோட ரெண்டு எதிரெதிர் உணர்ச்சிகள் ஒரே விதமா தான் செயல்படும், அதிக சந்தோஷத்துக்கும் அதிக துக்கத்துக்குமே மனுஷன் அழுவான், அப்புறம் ரொம்ப நல்லவனும் ரொம்ப கெட்டவனும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க, அதனாலதான் இந்த உலகத்துல யாரையுமே எதையுமே சரியா கணிக்க முடியல. அது மட்டும் இல்லாம வெலோனி கேச மூடி 6 மாசம் ஆச்சு, இவ்வளவு அக்கறை உள்ளவரு முன்னாடி எல்லாம் வந்திருக்கணும், கரெக்டா நம்ம தேடி போகும்போது தான் வராரு, ஒருவேளை நம்ம இவரை ஃபாலோ பண்றது இவருக்கு முன்னாடியே தெரிஞ்சு என்னதான் என்னங்க கடந்து அப்படியே மறந்துருங்க.
பக்கத்துல காட்டுறாங்க. அந்த மூணு பேரும் பார்த்தா வேட்டைக்கு போறாங்க போல. கண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுல வேலை செய்யற பொண்ணு கிட்ட, நாங்க வேட்டைக்கு போயிட்டு நாளைக்கு திரும்பி வந்துருவோம், அதுக்கு முன்னாடி அம்மாக்கு ஏதாவது ஆச்சுன்னா கத்தி யாரையாவது கூப்பிடாத, கம்முன்னு வந்து இங்கே உட்காந்துரு அப்படின்றாரு. இதை கேட்டு அந்த மூணாவது பையன், வாயில நல்ல வார்த்தையே வராதா, போகும்போது என்ன சொல்ற அம்மாவை பார்த்து அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு. அதுக்கு மொத பையனும், மான் அடிச்சுட்டு கரியோட வரும்போது சுத்தி எல்லாரும் தான் என்ன ஆவருது, அதனாலதான் அப்படி சொன்னாரு. இப்ப இவங்க எல்லாரும் கிளம்பி அந்த நாயை கூப்பிட்டுக்கிட்டு வேட்டைக்கு போறாங்க. இப்ப நைட் இவங்க வீட்டை காமிச்சா அந்த பாட்டி வெலோனியோட உருவத்தை பார்த்து பயத்துல கத்துறாங்க, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், எதையும் மறைக்க மாட்டேன், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி காட்டி இங்க எபிசோட் 5 முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்புறம் இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.